தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ. நமக்கெல்லாம் பிடித்த அருமையான பழைய தமிழ் திரைப்பட பாடல். கஜினி முகமது 17 முறை இந்தியாவில் படையெடுத்து தோத்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் உண்மையிலேயே அவர் 17 முறையும் வந்து இந்தியாவில் உள்ள தங்கத்தெல்லாம், அவர் இந்தியாவை பிடிக்கணுன்ற ஆசை கிடையாது, அது இந்தியாவில் இருக்க தங்கம் வைரம் அந்த மாதிரி விலை மதிப்புமிக்க பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதான் அவருடைய இது. அதே மாதிரி மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவிலேருந்து போகிறப்போ எவ்வளவோ டன் கணக்கில் தங்கத்தை எடுத்துகிட்டு போனாராம். அதனால் தங்கத்துக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருக்குங்க. இனிய தமிழஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம கோல்டு பற்றின ஐடியம்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கோல்டை பற்றி ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். கோல்டு இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டக்டைல், ஈஸியாக தகடாக அடிக்கலாம். ஆனால் 24 கேரட் கோல்டுன்றது வந்து 100% கோல்டு, அது வந்து ரொம்ப மெல்லிதாக இருக்கும். அதனால் அதில் காப்பர் அதெல்லாம் சேர்க்குறாங்க. அப்போ வந்து 18 கேரட் கோல்டுன்னு கேள்விப்பட்டோன்னா அது வந்து 75% கோல்டு இருக்குன்னு அர்த்தம். 14 கேரட் இருந்ததுன்னா 58.5% இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி ஒயிட் கோல்டு, ரோஸ் கோல்டுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒயிட் கோல்டில் வந்து கோல்டு தான், ஆனால் பலேடியம் அப்படின்ற ஒரு உலோகம் சேர்க்குறாங்க. அதே மாதிரி ரோஸ் கோல்டில் நிறைய காப்பர் சேர்க்குறாங்க, அதனால் அது வந்து அந்த காப்பரோட கலரை காட்டுது. இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்குறது டு ஹாவ் அ ஹார்ட் ஆஃப் கோல்டு. அவருக்கு ரொம்ப தங்கமான மனசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதாங்க மீனிங் வந்து சம்மன் ஹூ இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் வேஸ் டு ஹெல்ப் அதர்ஸ், எ சின்சியர் ஜெனரஸ் அண்ட் அ கைண்ட் நேச்சர் பர்சன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஐ லவ் யூர் கிராண்ட் மதர், ஷீ ஹேஸ் அ ஹார்ட் ஆஃப் கோல்டு, ஷீ இஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு லெண்ட் அ ஹேண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள், சரா ஆல்வேஸ் கோஸ் அவுட் ஆஃப் ஹர் வே டு ஹெல்ப் எவ்ரி ஒன் ஷீ கேன், ஷீ ரியலி ஹேஸ் அ ஹார்ட் ஆஃப் கோல்டு. அடுத்து நாம் பார்க்குறது ஆஸ் குட் அஸ் கோல்டு, தங்க மாதிரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அல்லது நல்லா சொல்லப்படி கேட்டு நடக்கிற குழந்தைங்களை கூட இப்படி சொல்லலாம். டு பி வெரி குட், ஆத்தென்டிக் அண்ட் லெஜிட்டிமேட், ஒபீடியன் அண்ட் வெல் பிஹேவ்டு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஷியூர் அட் பேபி சீட் கேரலைன்ஸ் கிட்ஸ் டு நைட், தேர் ஆஸ் குட் அஸ் கோல்டு எவ்ரி டைம் ஐ வாட்ச் தம். இன்னொரு எக்ஸாம்பிள், திஸ் பெயிண்டிங் இஸ் ஆஸ் குட் அஸ் கோல்டு. அடுத்தா நாம் பார்க்குறது டு பி ஒர்த் ஒன்ஸ் வெயிட் இன் கோல்டு. நம்ம கூட சாமி கிட்டலாம் வேண்டி போவோம்ல, எப்படியாவது இதை காப்பாற்றிட்டீங்கன்னா அந்த அந்த இடைக்கு இடம் உங்களுக்கு தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு. தங்கத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குங்க. சம்திங் தட் இஸ் வெரி வேல்யூபிள், இம்பார்ட்டன்ட் ஆர் யூஸ்ஃபுல். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, வென் யூ ஆர் இன் அ ஃபாரின் கண்ட்ரி யூல் ஃபைண்ட் தேட் அ ரிலையபிள் டிரான்ஸ்லேட்டர் இஸ் ஒர்த் ஹிஸ் வெயிட் இன் கோல்டு. இன்னொரு எக்ஸாம்பிள், என் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தட் டிட் நாட் கிராஷ் ஆல் த டைம் வுட் பி ஒர்த் இட்ஸ் வெயிட் இன் கோல்டு அரவுண்ட் ஹியர். அடுத்தாக நான் பார்க்குறது எ கோல்டு மைன், தங்கச் சுரங்கம் அப்படின்றோம்ல, ரொம்ப மதிக்கு மிக்கதை அப்படி சொல்கிறோங்க. எக்ஸாம்பிள் மீனிங் பார்த்தோன்னா, சம்திங் தட் கண்டெயின்ஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, வாவ் திஸ் புக் இஸ் அ கோல்டு மைன், ஐ ஃபவுண்ட் எவ்ரி திங் ஐ நீட் ரைட் ஹியர். அடுத்தா நான் பார்க்குறது கோல்டு ஸ்டாண்டர்ட். இது பார்க்குறப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வருங்க, கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. அந்த படத்தில் அந்த ஹீரோயின் பொண்ணு வந்து சாதாரண கிராமத்திலேருந்து வர்ற பொண்ணு, சாதாரண ஸ்கூலில் படிக்கும். அது வந்து ஒரு ரிட்டையரான ப்ரொஃபஸர்கிட்ட கோச்சிங் எடுத்துக்கிட்டு ஐஐடியில் ஜாயின் பண்ணிவிடும். அதுக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபஸர் அந்த வீட்டில் பெரிய பெரிய அப்துல் கலாம் ஐயா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட இருந்த படம்லாம் வச்சுருப்பார். ஆனால் அந்த பொண்ணு ஐஐடியில் ஜாயின் பண்ண பிறகு அந்த பெண்ணோட படத்தை மட்டும் வச்சுருப்பார். நிறைய குழந்தைங்கள், நிறைய ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுப்பார் ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது அந்த பொண்ணை வந்து கோல்டு ஸ்டாண்டர்டாக கருதியிருப்பார். மீனிங் பார்த்தோன்னா, எ மாடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் விச் அதர் திங்ஸ் ஆர் மெஷர்ட் அப் அகெயின்ஸ்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஹர் ரிசர்ச் மெத்தடாலஜி இன் த லேட் 1960s ஹஸ் சின்ஸ் பிகம் த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் ட்ரக் ட்ரையல்ஸ் டுடே. இன்னொரு எக்ஸாம்பிள், யூ கேன் ரிலை ஆன் லேப் டெஸ்ட் அஸ் பீங் த கோல்டு ஸ்டாண்டர்ட். அடுத்த நான் பார்க்குறது எ பார்ட் ஆஃப் கோல்டு, நிறைய பணம் இருக்கிறதா அர்த்தங்க, அ லார்ஜ் சம் ஆஃப் மணி. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, He may look like he doesn't have much money, but I bet they are sitting on a pot of gold. அடுத்தா நாம் பார்க்குறது, All that glitters is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க தமிழில், அதே தான். Things that have an outward appeal are often not as beautiful or valuable as they seem. Not everything is as good as it seems. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, Don't think that just because a person is rich, they're happy. Remember, all that glitters is not gold. அடுத்தா நம்ம பார்க்குறது, டு பி சிட்டிங் ஆன் அ கோல்டு மைன். இதே தாங்க, நம்ம ஈஸியாக அக்சஸ் கிடைக்கிறது நமக்கு நிறைய மதிப்பு மிக்க பொருட்களுக்கு, அதான் இதோட அர்த்தம். டு ஹேவ் அக்சஸ் டு சம்திங் தட் ஹேஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ ஆர் இஸ் ஒர்த் அ லாட் ஆஃப் மணி.
எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஐ நெவர் நியூ ஆல் திஸ் டைம் கணேஷ் வாஸ் செட்டிங் ஆன் அ கோல்ட் மைன் ஆஃப் ஆன்டிக்ஸ் தட் ஹி ஹஸ் கலெக்டட் ஓவர் த பாஸ்ட் 50 இயர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், மேரிஸ் லேண்ட் இஸ் வேல்யூபிள், ஷீ இஸ் செட்டிங் ஆன் அ கோல்ட் மைன். அடுத்தா நான் பார்க்குறது, டு கோ ஃபார் த கோல்ட், வெற்றி பெறுவதற்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சிகள் எடுக்கிறதுங்க. ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு வாங்குறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அதுதான் இதோட அர்த்தம். டு ட்ரை அவர் வெரி பெஸ்ட் வித் ஹோப்ஸ் ஆஃப் வின்னிங், இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் டு வின்னிங் அ கோல்டு மெடல் அட் த ஒலிம்பிக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, டுமாரோ ஐம் கோயிங் டு கம்பீட் இன் த ஸ்டேட் ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன், நைஸ், கோ ஃபார் த கோல்டு. இதில் நம்ம கடைசியாக பார்க்கறது, ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டு. தேவையில்லாமல் உளறி கொட்டுறதை விட அமைதியாக இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஐ உட் பி கேர்ஃபுல் வாட் யூ சே அரவுண்ட் தேம், ரிமெம்பர் ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டு. மன்னிக்கும், இன்னொரு இடியம் இருக்குது. இதில் கடைசியாக நம்ம பார்க்குறது, லைக் கோல்டு டஸ்ட், ரொம்ப வேல்யூபிளானது ஆனால் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்காது, அதுதான் இப்படி சொல்கிறோம். Something that is very valuable but difficult to get. Example paathona, a hard working person is like gold dust in the city, they are so hard to find. Nikana thought, those who are happiest are those who do the most of for the others. Nik paatha kaanali ungalku pidichirukku nenikiren, idhukku subscribe pannaanga subscribe pannikonga, friends kuda share pannunga, pidichirundha like pannunga. Idhe pol meendum mattoru kaanali sandhippom, nandri, vanakkam.